படம் அல்டிமேட் ப்ரோ. ஒரு ஒரு சீனும் அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கு ப்ரோ. என்ன சொல்றதுனே தெரியல ப்ரோ. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. அவர் ஃபேன் தான் நான். செம்ம ஆக்டிங் ப்ரோ. ஆனா சிவகார்த்திகேயன் அச்சிக்கவே முடியாது ப்ரோ. லாஸ்ட் சீன் எப்படி சொல்றது, ரியலா நடந்த மாதிரியே அப்படியே ஒரிஜினலாவே எடுத்து வச்சிருந்தாங்க ப்ரோ. அந்த மாதிரி இந்த ப்ரோ கண்ட்ரோலே பண்ண முடியல ப்ரோ. நானே அழுவு கூட இருந்தா பார்த்தானா வந்துருச்சு, கண்ணீர் வந்துருச்சு ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. இன்னொரு வாட்டி கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ திரும்பி. ஒரு லவ் சீன்ஸுமே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ரியல் இந்து அண்ட் முக்குந்தா வாழ்ந்துருக்காங்க இந்த ஃபிலிமில். ஆமாம், எமோஷனலாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. உட்காந்து அழுதுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்காக ஆர்மி பீப்புள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்றது இந்த மூவி பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும் எல்லாருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு ஆக்ஷன், ஒரு எமோஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான மூவியாக இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ரியல் ஸ்டோரியை அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. நல்லாவே கன்வே இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக அவங்க ரியல் சீக்வன்ஸை அப்படியே எடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னா அப்படியே வந்திருக்கு, அவரோட வாழ்க்கை அப்படியே இருக்கு. ஸோ அவங்க தான் சொன்ன மாதிரி தான் அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே எடுத்துருக்காங்க. ரியல் லைஃப் அங்கங்க ஸ்டார்ட் ஆயிருந்தோம்ல, அது அப்படியே பக்காவாக ரீக்ரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்காக ரீக்ரியேட்லாம் பண்ண மாதிரியே இல்லை, அப்படியே இருக்கு. ஒரிஜினல் படத்தை அவர் அங்கே இருந்தா எப்படி நடிச்சிருப்பாரோ அதே அளவுக்கு காமிச்சிருக்காங்க. சூப்பரான இந்த படம். சிவகார்த்திகேயன் செம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அவர் பாடியில இருந்து அவர் எமோஷன்ல இருந்து செம்ம எஃபர்ட் போட்டிருக்காரு அவரு. அதனால பெரிய ஃபேன் அவருக்கு நான். ஸோ தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி பாருங்க பார்த்தா தெரியும். நம்ம இதே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நல்லா இருந்தது, நல்லா கதையா இருந்தது, ஒரிஜினலா இருந்தது. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நமக்கு தெரியாது. இந்த படம் பார்த்தோன்னேதான் ஆர்மி ஆபீசர்ஸ்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியுது. நம்ம ஏதோ இங்கிருந்து நல்லா சாப்பிட்டு அப்பா அம்மா காசுல சாப்பிட்டு நல்லா ஜாலியா வாழ்றோம். பட் ஆர்மிக்கு போனால் தான் தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கொடுமைகள்லாம் தாண்டிட்டு வராங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியுது. அண்டு அந்த அஜித் அண்ட் தளபதி ரெஃபரன்ஸ் இருந்தது. கோட் போட மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் அது சந்தோஷப்பட்டோம். அண்ட் சிவகார்த்திகேயன் வந்த எல்லா மூமெண்ட்டும் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். இதுவே ஒரு அவங்களுக்கு ஒரு சேட் எண்டிங்காக இருக்கும், பட் எங்களுக்கு அது ஒரு ஹாப்பியான விஷயம். ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறினே இருக்கணும். அதை பற்றி லைஃப்லாம் பார்த்துனே இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. வர்ற நாள் நம்மளுக்கு வந்து தான் ஆகணும். அது சீக்கிரமாக வந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, லைஃப்பும் டெத்தும் எனி டைம் வரலாம். எப்படினா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, அழுதுட்டேன் ஆக்சுவலாக. பட் அது கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னால் முடியல ஆக்சுவலாக. மெயின் பார்ட் என்னென்னா, நிறைய பேர் இருக்காங்க, சொல்லாதவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இறந்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. ஒரு மேஜரன் கதால கதையை வந்து படமாக போட்டு பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் இறந்தவங்கள்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்காக அழுது என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவங்க உயிரும் திரும்பி வரப்போகிறதில்ல. பட் அவங்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். அவங்களுக்காக ஒரு இந்தியனாக அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான்.
ஒரு உண்மையான இந்தியனா ஆர்மிக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். கண்டிப்பாக செட் ஆகும், கண்டிப்பாக செட் ஆகும். எஸ்கே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அதை நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்த ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு வீரம் படத்துக்கு போனார் பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் தலரசியன் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுளே அஜித் படம் நம்ம நல்லா இருந்ததுண்ணா, பயங்கரமாக இருந்தது. மாஸ் கொடுத்துட்டாரு படத்தை. என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துலையா? படத்தில் ரொம்ப பிடிச்சதே வந்து அண்ணன் மிலிட்ரி கெட்டப்பு. அண்ட் வந்து அண்ணன் வந்து அந்த அச்சமில்லி அச்சமில்லி வேனில் வாங்க குரூப்பாக பாட்டு தான் வாரிக்க போவாங்க, அது நல்லா மனசுக்கு ஒரு இதாக இருந்தது. ஆர்மி படம் நடிச்சிருக்காரு, எப்படி என்ன வெடிதனமாக இருந்தேன். நான் எங்கள் வீட்டில் 8 பேர் ஆர்மி, நான் அந்த ஆர்மி லைஃப் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் அண்ணன் பயங்கரமாக நினச்சிக்கிறாரு, அவர் கஷ்டப்படும் போது எங்கள் வீட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க சொல்லி இப்போ தான் நினச்சி பார்க்குறேன். நான் எப்படி ஃபீல் ஆகுது, 8 பேர் உங்கள் வீட்டில் ஆர்மியில் இருக்காங்க, பெரிய விஷயம். பெரிய விஷயம் நான் இதான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ ஆர்மி லைஃப் இப்போ அவங்க அங்கே வார்டில் பார்டரில் இருக்கிறதால தான் நம்ம இங்கே நல்லா இருக்கிறோம். நம்மளுக்கு இங்கே தீபாவளி, அவங்களுக்கு அங்கே ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க. அது என்ன இது சாய்ப்பள்ளி வந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களே அந்த படத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஈவினிங் டைமில் ஃபோன் பண்ணுவாரா ஃபோன் பண்ணுவாரா சொல்லி வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் எஸ்கே எனக்கு என்ன நடக்கும் கூட அங்கே தெரியாது மிலிட்ரியில். ஸோ அதுதான் லைஃபு வேற லெவல். நான் கலக்கிட்டாங்க கிளைமேக்ஸ், பயணம் பண்ணிட்டாங்க படத்தை. ஜி பிரகாஷ் மியூசிக் பாராட்டலாம், சாய் பல்லவி எஸ்கேனா பாராட்டலாம். டேரக்டர் நல்லா தானே, அவரே கமல்ஹாசனே சொல்லிட்டாருண்ணா, நான் இது என்னோட ப்ரொடியூசர் படம் எஸ்கே. அதான் சொல்லிட்டார் அத்தை சினி பிள்ள எஸ்கே அண்ணா வந்து விஜயானாவே சொல்லிட்டாரு, கண்ணை வந்து கொடுத்துட்டாரு, அந்த கண்ணை யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. 2026 விஜயான சிஎம்ல உட்காருவாரு, 2026 அதே 2026 எஸ்கே ஆனால் சினி பிள்ளை ஆளுவார். அடுத்து கடவுளே அஜித் இல்லை, கடவுளே எஸ்கே அவள் தான். ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரியாலிட்டிக்காக இருந்துச்சு படம், சூப்பர். என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது புரியல ப்ரோ? என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? சாய் பல்லவி ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ, அவங்க ஆக்டிங்லாம் ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆமாம் ப்ரோ நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம படத்து உள்ளே போன மாதிரி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சிவகார்த்திகேயன் அண்ட் சாய் பல்லவி ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, கனெக்டடாக இருந்தது. லைஃப் ஸ்டோரினால எல்லாருக்கும் கனெக்டடாகவும் இருக்கும். இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. இது அப்படியே அவங்களோட லவ், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் அவங்களோட வேலையான வேலைக்கு அவங்க கொடுத்த லவ்வும் ரெண்டுமே சேர்த்தப்பில் சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். எனக்கு ரொம்ப டச் ஆனது அதான் லைவ் இன்சிடென்ட்னால இன்னும் நல்லா டச் ஆகிருக்கு. ஒரு கேஸ்டிங்கு எல்லாம் எதுவாக இருந்தாலுமே அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கடைசியாக ரியல் இன்சிடென்ட்ஸ் நான் ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கனெக்டடாக தெரியும். ஐயோ கண்டிப்பாக பார்த்ததே இல்லை, எல்லாருக்குமே எஸ்கேக்கே இது கெரியர் டேர்னிங் பாயிண்ட் தான். கண்டிப்பா இது எஸ்கே வந்து இந்த ஆர்மி இதுல எவனுமே கமெண்ட் பண்ண முடியாது, அதளவு அவங்க அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியும். செம்மையா இருந்துச்சு, நல்லா இருக்கு. பிளாக் பஸ்டர் சிவகார்த்திகேயன் செம்மையா இருந்துச்சு. ஆல்வேஸ் லவ் சிவகார்த்திகேயன் படம் பிளாக் பஸ்டரா இருக்கும். எப்படி கொண்டு போறாங்க? லைக் ஃபுல்லாக ஆர்மி பர்சனுக்கு அது ரொம்ப கனெக்டாக இருக்கும். எமோஷன் மூவி நல்லா இருந்துச்சு. தீபாவளிக்கு தான் போகலாம் ஃபஸ்ட்டு. சாய் பல்லவி ஆ நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேர் காம்போவும். ரியல் இந்து ரபிகா வர்கீஸை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ரியல் இந்து ரபிகா வர்கீஸை பார்த்த மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆல்வேஸ் எஸ்கே இஸ் த பெஸ்ட். நல்லா இருந்துச்சு, அவருக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. ஆப்டா நல்லா தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் அது கொஞ்சம் எமோஷனாக இருந்துச்சு அவ்வளோதான். இது வரையும் சிவகார்த்திக் இந்த எமோஷன் சீனில் பார்த்ததில்ல, இந்த படத்தில் பார்த்தோம். லைக் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஆக்ஷன் செமையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவரோட பாடியை பில்ட் பண்ணி அதுக்காக எல்லா இதுவும் பண்ணி செமையாக பண்ணியிருக்காரு. அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செமையாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஒரு சீ இதுவுக்குமே அவர் கொடுத்த மியூசிக்லாம் பர்ஃபெக்டாக ஆப்டாச்சு. அப்படியே அந்த வைப்லேயே இருந்துட்டோம், இருந்தோம். ஆர்மி பேக்ரவுண்டில் இருக்க மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக, ஏன்னா இது ஒரு பயோபிக். அண்ட் எஸ்கே அண்ட் சாய் பல்லவி மேம் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில். அவரை பற்றி இப்போ தான் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக நடந்திருக்குன்னு தெரிஞ்சவனையும் அவங்களும் எல்லாரும் ஆர்மியில் சேரத்துக்கு ஆசைப்படுவாங்க ப்ரோ. ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரிஜினலாக ரியல் இன்சிடென்ட்ல இந்த மாதிரி இறந்துருக்காருன்னா அது ரொம்ப இது தான் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இப்போ கேட்கவே இப்போ பார்த்தவனே தான் அவரோட ஒரிஜினல் இதுவே புரியுது ப்ரோ. அந்த மேஜரோட முக்கு வந்து இப்போ தான் தெரியுறாரு ப்ரோ வெளியே. இப்போ தான் ஆர்மியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது ப்ரோ எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இது லவ் ஸ்டோரியாக போயிருந்து ப்ரோ, அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டோரி வந்து இதுவாகிடுச்சு ப்ரோ. படம் ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம எல்லோரும் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸு முகுதன் யாருன்னா யாருன்னு தெரிஞ்சு காமிச்சிருக்காங்க.
நல்லா இருக்கு படம், எல்லாரும் பார்த்துக்கலாம். ஆமாம், உண்மையிலே படம் ஃபுல்லாக எமோஷன் அப்படிதான். சாய் பல்லவி அழுகிறாங்கன்னா தியேட்டரே அழுகுது. அவங்க தான் படமே நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி என் லைஃப். ஏன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட்டில் அந்த அழுகிற சீனில் நான் நிறைய பேரை பார்த்தேன், அழுதுட்டு தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்லையா, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ.